Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la nam enna paathom appadina so decorator na enna adha therinjikkaradhukku endha endha vishayangal la namakku vandru theivapadunnaangaradha nam vandru chinna chinna examples moolama paathirundhom adukapra nested function na enna nangaradha nam rombave detailed ah nam nariya examples moolama nam vandu paathirundhom so previous video paakama yaradhu straight ah andha video paathitirukkeenga appadina so please neenga andha video paathittu ipo paathitirukka video neenga paaka continue pannunga appo dhaan nam further ah paaka pora concepts ellame ungalku indhu rombave clear ahum theliyavum ungalku vandu puriyum. ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ எப்படி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை பாராமீட்டரா பாஸ் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட் புக் ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வீடியோ வந்துட்டு டெக்கரேட்டர்ல பார்ட் டூ வீடியோ. நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோ வந்துட்டு பார்ட் ஒன் வீடியோ. சோ டெக்கரேட்டர் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது புரிஞ்சிருந்தாதான் நம்மளால டெக்கரேட்டர் கான்செப்ட்னா என்னங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம். சோ அதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்த்த விஷயம் தான் நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது. அது நாம ப்ரீவியஸா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. சோ யாராவது அந்த பார்ட் ஒன் பார்க்காம ஸ்ட்ரைட்டா பார்ட் டூ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ பிளீஸ் நீங்க அந்த பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இப்ப பாத்துட்டு இருக்க வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு பேராமீட்டரை நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். சோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருப்பீங்க. சோ டிஃபைன் பண்ணிட்டு நிறைய பேராமீட்டர்ஸ் நீங்க வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி கோட் பண்ணிருப்பீங்க. ஆனா எந்த இடத்துலயுமே ஒரு ஃபங்க்ஷனையே நம்ம வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரா நம்ம வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டோம். சோ அது வந்து எப்படி பாஸ் பண்றது அப்படின்ட்டு வந்து பாக்கலாம். சோ இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்மளால டெக்கரேட்டரை நம்மள வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எல்லாமே என்னங்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து கரெக்டா ரன் ஆகுது. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் கோட் தான் போட்டிருக்கேன். சோ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லைன் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிரிண்ட் லைன், செகண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பிரிண்ட் லைன் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் டூ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு எனக்கு நார்மலா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நார்மலா நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கான்செப்டை யூஸ் பண்ண கிடையாது. நான் மெத்தட்ஸ்குள்ளேயே நான் வந்து போல ஜஸ்ட் பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இதுதான் வந்துட்டு நார்மலா ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகிற மெத்தட். சோ இப்போ இந்த இடத்துல எப்படி இதை நம்ம ரெஃபரன்ஸா பாஸ் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு இப்ப பாக்கலாம். ஓகே இப்ப என்னோட கோட் நான் போட்டுட்டு இப்ப நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல அதே தான் எனக்கு அவுட் புட்டா வந்திருக்கு. சோ ப்ரீவியஸ் கோட்ல என்ன அவுட் புட்டா வந்ததோ அதே தான் எனக்கு இந்த இடத்துல அவுட் புட்டா வந்திருக்கு. ஆனா இது ஃபர்ஸ்ட் கோட்ல நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நான் ரெஃபரன்ஸா நான் வந்துட்டு பாஸ் பண்ணல, அதாவது ஃபங்க்ஷன் நான் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணல. ஆனா இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் பேராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்ணிருக்கேன். சோ இது எப்படி பண்ணிருக்கேன்ங்கிறத நம்ம வந்து பாக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் ஒன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டூன்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இது வந்து நானா கொடுத்துட்ட நேம் தான். சோ இந்த இடத்துல நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நேம், வேல்யூ, பேராமீட்டர் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த நேம் வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் டூல வந்துட்டு ஃபங்க்ஷன் டூ என்ன செய்யணும் அதுக்கான லைன்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் டூவை நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ நார்மலா நம்ம ஃபங்க்ஷன் டூவை எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுப்போம். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபங்க்ஷன் டூங்கிற ஃபங்க்ஷனோட நேம் நான் கொடுத்துட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கோட்லயே பார்த்த மாதிரி நாம அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும் நம்ம வந்து பாத்திருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த மெமரி அட்ரஸ்ல இருக்குமோ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா. சோ இந்த இடத்துல நான் அதே தான் பண்றேன். வெறும் ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு தான் நான் வந்து இந்த இடத்துல தரேன். சோ இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் இதை வந்து நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒன் வந்துட்டு எந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கும் அந்த மெமரி அட்ரஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கும். சோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல பண்றேன். சோ இந்த இடத்துல பிராக்கெட் குள்ள ஃபங்க்ஷன் ஒன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த பிராக்கெட் குள்ள இப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சோ இந்த மெமரி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. சோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூவா போகும். சோ இது வேல்யூவா போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் ஃபங்க்ஷன் டூ வந்து கால் ஆகும். சோ ஃபங்க்ஷன் டூ எங்க எழுதியிருக்கோம் நாம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். சோ ஃபங்க்ஷன் டூல ஒரு ரிசீவிங் பேராமீட்டர் போட்டிருந்தோம் இல்லையா. சோ இந்த மேல போன நம்பர் இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்ல வந்துடும். சோ இப்போ இந்த நம்பர் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்இஎஃப்ல நம்மளுக்கு இந்த நம்பர் வந்து இருக்கு. சோ அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்இஎஃப் நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ இந்த இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா அந்த மெமரி அட்ரஸ் நான் வந்துட்டு இந்த நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து நான் கால் பண்றேன். சோ கால் பண்றதுக்கு ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா. சோ அதனால இந்த இடத்துல ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன்.
So call பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இங்க இருக்க கூடிய இந்த ஃபங்ஷனலுக்கு போய் கால் பண்ணும். சோ எதனால அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்ஷனோட மெமரி அட்ரஸ் தான நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த மெமரி அட்ரஸ் கொடுத்துட்டு நான் வந்து கால் பண்ணும்போது எனக்கு இங்க போகும். சோ உள்ள போயிடு ஃபங்ஷன் 1ங்கறத பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். சோ ஃபங்ஷன் 1ங்கறத பிரிண்ட் பண்ணும். சோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேட்மென்ட் போய் பாக்கும். சோ பிரிண்ட் 2ல ஃபங்ஷன் 2னு சொல்லிருக்கேன். சோ அந்த ஃபங்ஷன் 2 எனக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்டி தான் நாம வந்துட்டு ஒரு ஃபங்ஷனை நாம வந்துட்டு இன்னொரு ஃபங்ஷனுக்கு பாராமீட்டர் நாம வந்துட்டு பாஸ் பண்ணனும். ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபங்ஷன் 1 வந்து ஒரு மெமரி அட்ரஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெமரி அட்ரஸ் தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ அது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் 1ங்கறது இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ பிரிண்ட் பண்ணனா என்ன மெமரி அட்ரஸ்ல இருக்குங்கறத நம்மளால ஈஸியா நம்மளால இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மெமரி அட்ரஸை எடுத்துட்டு அந்த மெமரி அட்ரஸை இந்த ஃபங்க்ஷன் 2ல நான் வந்துட்டு பாராமீட்டரா கொடுத்து பாஸ் பண்றேன். சோ உள்ள போனதுக்கு அப்புறம் அதை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பாராமீட்டர் வச்சிருக்கேன். அப்புறம் ரிசீவ் பண்ணதை நான் வந்துட்டு கால் பண்றேன். அந்த மெமரி அட்ரஸ்ல இருக்கிறத நான் கால் பண்றேன். கால் பண்றதுக்காக இந்த ஓபன் க்ளோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி தான் நாம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாராமீட்டரா நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டாச்சு. சோ போட்டு நான் வந்து இதை ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் வெறும் ஒரு அடிஷன் தான் பெர்ஃபார்ம் பண்றேன். சோ ரெண்டு நம்பர் தரேன். சோ ரெண்டு நம்பர் எனக்கு வந்துட்டு ஆட் ஆகணும். சோ ஆட் ஆகிறதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டை நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனை வந்துட்டு எழுதியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ரெண்டு ரிசீவிங் பேராமீட்டர் இருக்கு. சோ ரிசீவ் பண்ணதை ரிட்டர்ன் பண்றது மட்டும்தான் இந்த ஆடோட வேலை. அதுக்கப்புறமேட்டு அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அதுல மூணு பேராமீட்டர்ஸ் நான் வந்து ரிசீவ் பண்றேன். சோ ஃபங்க்ஷனு எக்ஸ் ஒய் மூணு நான் ரிசீவ் பண்றேன். ரிட்டர்ன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்றேன். சோ எதனால கால் பண்றேனுங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல புரியாது. சோ நெக்ஸ்ட் லைன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே டீடைல்டா புரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவை நான் இந்த இடத்துல கால் பண்றேன். அந்த டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்றேன். உள்ள வந்துட்டு மூணு பேராமீட்டர் நான் வந்து தரேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்துட்டு ஆடு, செகண்ட் பேராமீட்டர் 4, அடுத்த பேராமீட்டர் வந்து 6. சோ இந்த இடத்துல ஆட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷனோட நேம். சோ அந்த ஃபங்க்ஷனோட நேம வந்துட்டு நான் இந்த இடத்துல தரேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன மெமரி அட்ரஸ்ல இருக்குமோ அந்த மெமரி அட்ரஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ இது ஆடோட மெமரி அட்ரஸ் நான் தரேன். அதுக்கப்புறம் 4ங்கிற வேல்யூ, 6ங்கிற வேல்யூ, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இது வந்து எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேங்கிற இடத்துக்கு நம்மளுக்கு வந்து போகும். சோ ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெமரி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட ஃபங்க்ஷன்ல இருக்கும். என்ன மெமரி அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி செக் பண்ணணும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட மெமரி அட்ரஸ் வந்து வந்துடும். சோ இப்போ இந்த இடத்துல இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட எஃப்யூஎன்சி அந்த ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 4ங்கிற வேல்யூ இருக்கு. வைல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றேன். சோ ரிட்டர்ன் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்யூஎன்சி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெமரி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கு. அதுக்கப்புறம் பிராக்கெட்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கமா ஒய்னு சொல்லியிருக்கேன். சோ எக்ஸ்ல 4 இருக்கு, வைல வந்துட்டு 6 இருக்கு. அப்போ 4,6 அப்படின்ட்டு இருக்கும். இந்த மெமரி அட்ரஸ் நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் நகர ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ 4,6 இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆகும். சோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போகும். சோ இந்த இடத்துல 4, 6 வேல்யூ எடுத்துட்டு போகும். சோ 4ம் 6ம் இந்த இடத்துல ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணும். எங்க ரிட்டர்ன் பண்ணணும்னா இதை யார் கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். சோ இதை கூப்பிட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் நங்கிறதா கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 10ங்கிற வேல்யூ சேவ் ஆயிடும். அப்புறம் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 10ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்ப என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு இதை நான் இப்ப நான் ரன் பண்றேன். இந்த இடத்துல நான் டாஸ்க் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கோட் வந்துட்டு நான் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் கேஸா மாத்தணும், லோவர் கேஸா மாத்தணும். அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ ஒன்னு வந்துட்டு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு அப்பரா நம்ம மாத்துவோம் பாத்தீங்களா. சோ அந்த ஸ்ட்ரிங்ல எல்லாம் நம்ம பில்ட் இன் மெத்தட்ஸ்ல பாத்துடணும். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஏனங்கிற வேரியபிள் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ டாட் அப்பர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏல வந்துட்டு என்ன ஸ்ட்ரிங் நீங்க கொடுத்துருந்தீங்களோ இதை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸா மாத்திரும். ஏ டாட் லோவர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏனங்கிற வேரியபிள் என்ன ஸ்ட்ரிங் கண்டு நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மால் லெட்டரா மாத்திரும். சோ இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கோட பில்ட் இன் மெத்தட்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ யாராவது இந்த இடத்துல இந்த டவுட் இருந்தது அப்படின்னா சோ பைதான் ஃபார் டாட்லர் சீரிஸ்ல பில்ட் இன் மெத்தட்ஸ் என்னங்கிறது இங்க போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே டீடைல்டா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்பருக்கு கோடு எழுதியாச்சு, லோயருக்கு கோடு எழுதியாச்சு. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். சோ அந்த இடத்துல எஃப்யூஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நான் வந்துட்டு ரிசீவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட மெசேஜ் நான் வந்துட்டு தரேன். சோ மெசேஜ்ல என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்யூஎன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நான் வந்து தரேன். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்றேன்.
So upper text appara maatrathukku indathla code koduthiruken. So text lowera kudukkaradhukku inga or function definition koduthiruken. Adukapram text kudukkaradhukku indathla or text na vandu koduthiruken. Moonu edathilume receive pandrathukku over parameters koduthiruken. So indathla text nu or name koduthiruken. Adukapram indathla function or name koduthiruken. So indha name vandu ungaloda user oda convention da. Neenga enna name venalum neenga indathla koduthukalam. Indathla enna pandren appdin paathina andha text nangra method na vandu indathla call pandren. Indha text method irukku paathinga adha vandu call pandren. Call பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா bracket குள்ள அப்பர் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த இடத்துல என்னோட மெத்தட வந்துட்டு நார்மலா இப்படிதான் நம்ம கால் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த இன்னொரு மெத்தட நான் வந்துட்டு இந்த இடத்துல தரேன். சோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் நம்மளுக்கு இருக்கும் பாத்தீங்களா. சோ அந்த மெமரி அட்ரஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். சோ இது வந்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு FUNC ல இருக்கும். அதாவது அதோட மெமரி அட்ரஸ், அந்த மெமரி அட்ரஸ் எடுத்துட்டு உள்ள போகும். உள்ள போகும்போது அடுத்த லைன் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த மெமரி அட்ரஸ்ல ஹாப்பி லேர்னிங் நான் பாஸ் பண்றேன். சோ நம்ம கிட்ட அந்த மெமரி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெமரி அட்ரஸ்ல வந்துட்டு நான் இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் ஸ்ட்ரிங் நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். சோ இந்த ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பர் நங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கால் ஆகும். சோ ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பி லேர்னிங்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா ஹாப்பி லேர்னிங் டாட் அப்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு அப்பர் கேஸா மாத்தும், அதை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணிட்டு இது வந்து நம்மளுக்கு மெசேஜ்ல ஸ்டோர் ஆயிடும், மெசேஜ பிரிண்ட் பண்ணும் சொல்றோம். அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இதுவே அடுத்த லைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் லோவர் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். டெக்ஸ்ட் லோவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா லோவருக்கு லோவர் நங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெமரி அட்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பேராமீட்டரா நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போகும். சோ எடுத்துட்டு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துக்கு போகும். இந்த ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு இந்த லோவருக்கான அட்ரஸ் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர், அதுக்கப்புறமேட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல கால் ஆகும். அப்போ இந்த இடத்துல கால் ஆகும்போது லோயருக்கு நம்மளுக்கு கோட் வந்து போகும். சோ டெக்ஸ்ட் வந்துட்டு லோயரா மாத்தும், லோயரா மாத்திட்டு ரிட்டர்ன் பண்ணும், மெசேஜ்ல இருக்கும். திரும்ப அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லோவரா மாத்தினா ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துட்டு பேராமீட்டரை நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரா பாஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் நான் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங், பை பை.